மக்கள் வணக்கம். புத்தம் புது காலை நிகழ்ச்சியில் நலமாய் வாழ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிராணாயாமம். பிராணாயாமத்தில் எதுக்காக பண்ணணும் அப்படின்னாலே நம்மளுடைய டெஸ்ட்டெலாம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, நம்ம உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு நம்ம ஆசனங்கள் பண்ணணும். அதேமாரி நம்முடைய சின் நம்முடைய தீயது நம்ம நிறையா பார்த்திங்கன்னா, நம்மளை அறியாமலே நம்மளை அறியாமல் நிறைய பாவ கர்மங்கள், நம்மளை அறியாத சில தீய பழக்கங்கள்லாம் இருக்கணும். இந்த பழக்கத்தெல்லாம் போக்கணும் அப்படின்னா நம்ம பிராணாயாமம் பண்ணணும். சில பேர் பார்த்திங்கன்னா, சில இதில் அடிக்ஷனாக இருப்பாங்க, அந்த அடிக்ஷன்லாம் போக்கணும் அப்படின்னாலே பிராணாயாமம் பண்ண போகணும். அப்போ இந்த பிராணாயாமத்தில் நம்ம இன்றைக்கி முக்கியமாக பார்க்குறது அணுநாசிகா. அணுநாசிகா எதுக்காக பண்ணணும் அப்படின்னாலே, நிறைய பேருக்கு சைனசிட்டிஸ், சைனசிட்டிஸ் அப்படின்னாலே என்னென்னா, அந்த மூக்கு நுனியில் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இன்ஃப்ளமேஷன் ஆகும். அந்த இன்ஃப்ளமேஷன்றது ரொம்ப சிம்பிள் தான். எப்படி நம்மளுடைய கொசு கடித்தா தோலில் வந்து ஒரு வீக்கம் வருதோ, இங்கே கடித்தா நம்ம சரியாயிடும். ஆனால் மூக்கு உள்ளார அதேமாரி இன்ஃப்ளமேஷன், ஒரு வீக்கம் வந்தால் நம்மளால் சரி பண்ண முடியாது. அதனால தான் நம்மளுக்கு பரியாவதுனா ரன்னிங் நோஸ், நிறைய பேருக்கு சளி உழுவது, அங்கே நம்மளுக்கு இன்ஃப்ளமேஷன் ஆகுது. ஏன் அந்த பகுதி ரொம்ப முக்கியம் அப்படின்னாலே, நம்மளுக்கு வெளியில் நிறையா தூசி இதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் ஃபில்டர் பண்ணுறதுக்காக இறைவன் என்ன பண்ணியிருக்கானா, ரெண்டு ஃபில்டர் வச்சுருக்கார். ஒன்று வந்து சிலியா, பார்த்திங்கன்னா சின்ன சின்ன மயிர்கள் வந்து உங்களுடைய மூக்கு உள்ளார இருக்கும், அதையும் தாண்டி ஃபில்டர் பண்ணி எது பண்ணணும்னா, அதையும் தாண்டி எதாவது தூசி போச்சுன்னா அதை தடுக்கிறதுக்காக நம்மளுக்கு வந்து மீக்கு சளி வச்சுருக்கார். அப்போ நிறையா உங்களுக்கு டஸ்ட்டில் நீங்கள் இருக்கீங்கன்னா, அந்த சளி என்ன பண்ணும், உங்களுடைய அந்த ஃபாரின் ஆர்டிக்கல் வெளியிலேருந்து எந்த ஒரு அழுக்கையும் உள்ளார் போக விடாமல் தடுக்குது. அதுக்காக தான் இந்த பிராணாயாமம் பண்ணுறோம். அந்த தடுப்பு, அந்த சென்சிட்டிவி குறைஞ்சி போச்சு அப்படின்னாலே நம்மளுக்கு சைனசிஸ் வரும். அப்போ அந்த சைனசிஸ் வந்தால் எப்படி போக்குறது, வராமல் எப்படி தடுக்கிறது, அதுக்காக நம்ம இன்றைக்கி பார்க்க போன பிராணாயாம பேர் அணுநாசிகா. நாசிகன்றது நம்முடைய மூக்கு, அணுனா கிளென்சிங், அதை எப்படி நம்ம க்ளீன் பண்ணுறது அப்படின்ற பயிற்சியை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம இப்போ வந்து அணுநாசிக பிராணாயாமம் பண்ண போகிறோம். நார்மலாக பார்த்திங்கன்னா பிராணாயாமம், அதாவது யோக பயிற்சிகள், ஆசனாவாக இருக்கட்டும், பிராணாயாமம் பண்ணுறதுக்கும் முதல் விதிமுறை வந்து நம்முடைய உணவு உட்கொண்ட பிறகு குறைஞ்சது அந்த இடைவெளி வந்து 3 மணி நேரம், 2 அல்லது 3 மணி நேரம் இருக்க வேண்டும். நார்மலாக பார்த்திங்கன்னா காலை எழுந்தவன்று பண்ணுறது நம்மளுக்கு அதிக நன்மை அளிக்கும். அதனால் அந்த நேரத்தில் நம்ம பண்ணக்குள்ள நம்முடைய எம்டி ஸ்டொமக்காக இருக்கும், அப்போ பண்ண நல்லது. அப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பிராணாயாமம் வந்து அணுநாசிக பிராணாயாமா. அதுக்கு முக்கியமாக எந்த ஒரு பிராணாயாமம் பண்ணுறதுக்கு ஆசனம் முக்கியம். அதில் நார்மலாக பார்த்திங்கன்னா எப்போ நல்லா நம்ம பயிற்சி பண்ண பிறகு பண்ணோம்னா நம்மளுக்கு ஆசனம் நல்லா பத்மாசனம் பண்ணலாம், இல்லை வஜ்ராசனம் பண்ணலாம். இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா உங்கள் முதுகு தண்டு சாதாரணமாகவே நேராக இருக்கும். இப்போ சாதாரணமாக உங்களுக்கு அது பண்ண முடியலன்னா சுகாசனத்தில் உட்காரலாம், அல்ல அர்த்த பத்மாசனம் உட்காந்துடலாம். இப்படி உட்காரக்குள்ள உங்களுடைய முதுகு தண்டு நேராக இருக்கணும். அடுத்து ரொம்ப முக்கியமானது நம்முடைய அத பிரதிபிக்கா என்ன சொல்லுது, சுவாமி சுவாத்மராமா என்ன சொல்கிறாரு அப்படின்னாலே, எந்த ஒரு பிராணாயாமம் பண்ணக்கூடிய நம்முடைய மூலபந்தம், மூலபந்தத்தை வந்து பண்ணணுவாங்க. மூலபந்தம் அப்படின்றது என்னென்னா, நம்முடைய ஆனஸ் மசில் டைட்டன் பண்ணணும், நம்முடைய பட் மசில் ஜஸ்ட் டைட் பண்ணிக்கணும். ஏன்னா அந்த அபானாவும் பிராணாவும் சேர்க்கறது அந்த யூனியனுக்கு பேர் தான் பிராணாயாமம். அப்போ அந்த அபானாவை வந்து ரீரைடர் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் டைட் பண்ணால் போதும். நீங்கள் மூச்சை ஹோல்ட் பண்ணக்கூடாது, மசில்ஸை மட்டும் டைட் பண்ணாலே போதும். அப்போ அந்த அயனஸ் மசில் டைட் பண்ணி உட்காந்துக்கணும். நார்மலாக பார்த்திங்கன்னா எந்த ஒரு தியானம் செய்வதற்கு ஆசனங்களில் தானாகவே அந்த மசில் டைட் ஆகும், மூலபந்தம் நேச்சுரலாகவே இருக்கும். இல்லாட்டி நம்ம சுகாசனம் உட்காந்தால் கொஞ்சம் டைட் பண்ணிக்கணும். இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னாலே ஃபோர்ஸ்ஃபுல் எஜலேஷன் பண்ண போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பொறுமையாக உங்களுடைய இடது கை வந்து லெஃப்ட் ஹேண்டில் வந்து சின் முத்திரை வச்சுக்கிட்டு, வலது கையை வந்து நாசிக முத்திரை வச்சுக்கணும். இந்த நாசிக முத்திரான்றது கட்டை விரல் நல்லா விரிஞ்சிருக்கணும், உங்களுடைய ஆள்காட்டி விரலும் நடுவிரலும் மடங்கியிருக்கணும், உங்களுடைய மோதிர விரலும் சுண்டு விரலும் நேராக இருக்கணும். இப்போ பொறுமையாக உங்களுடைய இடது மூக்கை மூடிக்கிங்க, உங்களுடைய லெஃப்ட் சைடை மூடிட்டு இப்போ பொறுமையாக மூச்சை இழுங்க. இழுத்த பிறகு வேகமாக வெளியே விடுங்க, சளி சிந்துற மாதிரி. அதேமாரி ஒரு 5 முறை மறுபடியும் இழுங்க, வேகமாக வெளியே விடுங்க, மறுபடியும் நல்லா மூச்சு உள்ளாருங்க, வேகமாக வெளியே விடுங்க, இன்னொரு முறை. ஓகே, இப்போ பொறுமையாக அதே மாதிரி பண்ண பிறகு இப்போ அதேமாரி இடது பக்கம் பண்ணணும். இதேமாரி பார்த்தீங்கன்னா ஒரு 5 முறை பண்ணணும், மறுபடியும் நல்லா மூச்சை இடது பக்கம் இழுங்க, வேகமாக ஃபோர்ஸ்ஃபுல்லாக உங்கள் வயிற்றுலேருந்து வரணும். மறுபடியும் ஓகே, 4 மறுபடியும் நல்லா மூச்சை எடுத்து வேகமாக வெளியே விடுங்க. அப்போ தான் அந்த மூக்கில் இருக்கிற அழுக்கு எல்லாமே க்ளீன் ஆகும், அந்த சென்சிட்டிவ் மெயின்டைன் பண்ண முடியும். ஓகே, 5 முறை பண்ண பிறகு பொறுமையாக ரிலீஸ் பண்ணிங்க,
அதுக்கு மேலே பண்ண தேவையில்லை. இது எப்போதுமே எப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து அந்த நுரையீரல் பாதைகளை நம்ம க்ளீன் பண்ணணும். இப்போ சுவாசம் சாதாரணமாக இருக்கணும், உங்கள் கவனம் முழுதும் உங்களுடைய நாசி துவாரத்தில் இருக்கட்டும். இப்போ நம்ம அனுநாசிக பிராணாயமை பார்த்தோம். இந்த பயிற்சியை நம்ம நல்லா பண்ணி நம்முடைய நாசி துவாரத்தை, ஏன்னா நம்ம உடம்புக்கு மிகவும் முக்கியமானது, ஒவ்வொரு செல்லுக்கும் என்ன முக்கியம், ஒவ்வொரு அணுக்களுக்கும் என்ன முக்கியம்னா ஆக்சிஜன் முக்கியம். அப்போ அந்த ஆக்சிஜன் நன்றாக இருக்கணும் அப்படின்னாலே அது நம்முடைய சுவாச மண்டலம் நல்லா இருக்கணும். அந்த சுவாச மண்டலத்தில் முதல் உறுப்பு எது அப்படின்னாலே இந்த நாசி துவாரம்தான். அந்த நாசி துவாரத்துக்காக தான் இன்றைக்கு நம்ம அனுநாசிக பிராணாயமம் பார்த்தோம். இந்த பயிற்சியை நம்ம தினமும் பண்ணலாம். இந்த தினமும் பண்ணக்குள்ளே நம்மளுக்கு ஒரு கிளென்சிங் ஆகும். எப்படி வந்து டெய்லி நம்ம குளிக்கிற மாதிரி இந்த மூக்கை தூய்மைப்படுத்துறதுக்கு இந்த பயிற்சி மிகவும் நன்றாக இருக்கும். ஓகேங்களா? இந்த பயிற்சி தினமும் நம்ம பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.